Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. Dosai vagaigalil ovvoruvarkum ovvoru choice irukkalam. Aanal ella vagai dosaigalukkum ore choice idayam. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 266 கோடி மதிப்புள்ள 8.8 ஏக்கர் அரசு நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஹேமந்த் சோரன் மீது குற்றச்சாட்டு உள்ளது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக ஹேமந்த் சோரனை ஜனவரி 31 அமலாக்கத்துறை கைது செய்தது. தொடர்ந்து அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்ட அவரிடம் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். கடந்த 5 சிறையில் இருந்த சோரன் ஜாமீன் கோரி ராஞ்சி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அவரது மனுவை நீதிபதி மண்டோபாத்தியா விசாரித்தார். இவ்வழக்கில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என சோரன் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். எனினும் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. கடந்த வாரம் விசாரணை நிறைவடைந்த நிலையில் சோரனுக்கு ஹைகோர்ட் இன்று ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு நேரடி தொடர்பு இருப்பதற்கான முகாந்திரம் இல்லை என கூறி நீதிபதி கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து பிர்சா முண்டா சிறையிலிருந்து ஹேமந்த் சோரன் வெளியில் வந்தார். மனைவி கல்பனா சோரன் மகிழ்ச்சியோடு கணவரை வரவேற்றார். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை பார்த்து கையசைத்து வரவேற்பை ஹேமந்த் சோரன் ஏற்றுக்கொண்டார். வீட்டுக்கு சென்ற ஹேமந்த் சோரனை தாய் குடும்ப வழக்கப்படி வரவேற்றார். உடல்நலம் குன்றிய நிலையில் இருக்கும் தந்தை சிபு சோரனிடம் ஆசி பெற்றார். வயதான அப்பாவிடம் உடல்நலம் விசாரித்த ஹேமந்த் சோரன் அவரது கைகளை பற்றி பாசத்துடன் பேசினார். एक कॉमन चप्पल ले लो ना, रविंद्र।